லண்டனில் நேரம் இப்போது சரியாக 12:22. இனைய ஐரோப்பிய நாடுகளில் 1:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி டிவி பாமோகம் ஃபர்ஸ்ட் ஆடியோ கழகத்திலிருந்து. தொடர்வதே சமகால விந்தை செய்திகள். கடந்த இரு வாரங்களின் தொகுப்பாக இன்றைய விந்தை செய்திகள் 98 அமையப் போகிறது. எனவே செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பேசும் நேரத்தில் ஏதாவது பேச இருந்தால் பேசலாம். எனவே உடனடியாக நாங்கள் செய்திகளுக்குள் தாவி விடலாம். சமகால விந்தை செய்திகள் பாகம் 98. மேல் சுழற்சி தொட்டியில் வசிக்கும் பேராசிரியர். குப்பை தொட்டியில் வாழ்வதற்கு யாராவது விரும்புவார்களா? அதுவும் அமெரிக்காவில் வசிக்கும் ஒருவர் குப்பை தொட்டியில் தனது நாட்களை கடத்துவது பற்றி கனவிலேனும் யோசித்திருப்பாரா? ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் குப்பை தொட்டியில் வசித்து வரும் தகவல் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது. சம்பவம் பற்றி தெரிய வருவதாவது, அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கடமையாற்றும் பேராசிரியரான வில்சன் என்பவர் பொதுமக்கள் சாதாரண வாழ்க்கையை விரும்புகின்றார்களா என்பதை ஆய்வு செய்வதற்காக குப்பை தொட்டியில் ஒரு வருடகாலம் வாழ்வதற்கு தீர்மானித்துள்ளதுடன் குப்பை தொட்டி ஒன்றை வீடாக மாற்றி சுமார் 7 மாதங்களாக வாழ்ந்தும் வருகின்றார். இவருடைய குப்பை தொட்டி வீடானது 36 சதுர அடி அளவினை கொண்டுள்ளது. குப்பை தொட்டி வாழ்க்கையில் மிகவும் கடினமான விடயம் வெப்பத்தை தாங்கிக் கொள்வதேயாகும். எவ்வித அடிப்படை வசதிகளும் அற்ற இவ்வீட்டில் வெப்ப காலத்தில் 45 பாகை செல்சியஸ் வெப்பமும் குளிர்காலத்தில் 5 பாகை செல்சியஸ் வெப்பமும் காணப்படுகின்றதாம். மேலும் மலசல கூடத்திலிருந்து வரும் நாற்றத்தையும் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். எனினும் அவருடைய ஆராய்ச்சிக்கான புதிய வழிமுறைகளை கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக இருக்கின்றார். ஆரம்பத்தில் இவருடைய இந்த திட்டத்தை பலரும் நிராகரித்தனர். இருந்த போதிலும் திட்டத்தை கைவிடாமல் முயற்சித்து தற்போது தன்னுடைய ஆய்வின் முடிவு கட்டத்தில் இருக்கின்றார். இப்பேராசிரியருக்கு இவ்வாறானதொரு எளிமையான வாழ்க்கை பிடித்திருந்தால் அவர் மேலும் ஒரு வருடம் குப்பை தொட்டியிலேயே தனது காலத்தை கழிக்கலாம் என்று அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அடடா, குப்பை தொட்டிக்குள்ளும் சொகுசான வாழ்க்கைதானே வாழ்கிறார். இந்த அளவுக்கு வசதியை குப்பை தொட்டிக்குள் ஏற்படுத்த முடியுமென்றால் இதில் வாழ்வதில் ஒரு அசௌகரியமும் இருக்காதே. ஒரு தனி மனிதன் வாழ்வதற்கு உகந்த இடமாகத்தான் இருக்கிறதே இந்த குப்பை தொட்டி. பொறுத்திருந்து பார்ப்போம், இதிலிருந்து பேராசிரியர் வெளியே வரப்போகிறாரா அல்லது வாழ்வை இதிலேயே தொடரப்போகிறாரா என்று. கருணை கொலை செய்யுமாறு பிள்ளைகளிடம் கெஞ்சும் பெற்றோர். பெல்ஜியத்தை சேர்ந்த தம்பதியினர் ஒருவர் தங்களை கருணை கொலை செய்யுமாறு பிள்ளைகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெல்ஜியம் தலைநகர் புருசல்ஸில் பிரான்சிஸ் அனி என்ற தம்பதியினர் தங்களது 3 பிள்ளைகளுடன் வசித்து வருகின்றனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பிரான்சிஸ் கடந்த 20 வருடங்களாக சிகிச்சை பெற்று வருகின்றார். தற்போது அவருக்கு கண் பார்வை மங்கியதுடன் செவித்திறனும் குறைந்து வருவதால் எந்நேரமும் அவர் இறக்கலாம் என்ற பீதி தம்பதியினருக்கிடையே எழுந்துள்ளது. எனவே தங்களை கருணை கொலை செய்யுமாறு பிரான்சும் ஆனியும் பிள்ளைகளிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்களும் உரிய மருத்துவர்களை தேடி வருகின்றார்கள். ஆனால் பெல்ஜியமில் கடந்த 2002 கருணை கொலை செய்வது சட்டத்தால் அனுமதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. முடியாமல் போக முன் போய்ச் சேர வேண்டும் என்று நினைப்பது அவர்கள் எண்ணத்தில் சரிபோல தெரிந்தாலும் வலிந்து மரணத்தை பிடிக்க நினைப்பது ஒரு வகையில் பிழைதான். அவர்கள் பெற்ற பிள்ளைகள் ஏன் மாற்று வழியை யோசிக்க கூடாது? மனசு இருந்தால் எதுவும் முடியும். ஆரோக்கியமான மாற்று வழிகள் பிறக்க பிரார்த்தனை செய்வோம். மைக்ரோவேவில் ஐபோன் சார்ஜ், சோகத்தில் பலர். சமையல் அறையில் உணவை சூடாக்கும் மைக்ரோவேவில் ஐபோனை வைத்தால் பேட்டரி சார்ஜ் ஆகிறது என்ற வதந்தி இன்டர்நெட்டில் தீயாக பரவி வருகிறது. இதுபோல ஏற்கனவே iOS 7 அப்டேட் செய்தால் தண்ணீரில் போட்டால் கூட ஐபோன் பழுதாகாது என்ற வதந்தியை நம்பி பலர் தமது ஐபோனை தண்ணீரில் போட்டு பார்த்தார்கள். தற்போது பரவியுள்ள வதந்தியை நம்பிய சிலர் தமது ஐபோனை மைக்ரோவேவில் வைத்து சூடாக்கி பார்த்துள்ளார்கள். இவ்வாறு செய்த அனைவரது போனும் வெடித்து எரிந்துவிட்டது. அதிலும் குறிப்பாக iPhone 6 பேட்டரிகளை சார்ஜ் செய்ய மைக்ரோவேவில் போட்டு சிறிது நேரம் சூடாக்கினால் போதும், அது முழு அளவில் சார்ஜ் ஆகிவிடும் என்று இன்டர்நெட்டில் வதந்திகள் வந்தது. இதனை நம்பி பலர் தாம் புதிதாக வாங்கிய iPhone 6 மைக்ரோவேவில் போட்டு சூடாக்கியுள்ளார்கள் என்றால் பாருங்களேன்.
ஐபோன் 6 தற்போது சுமார் 600 பவுண்டுகளுக்கு விற்கப்பட்டு வருகிறது. காசு கொடுத்து வாங்கி கரியாக்கியவர்கள் பலர். இதனால் இப்படி செய்ய வேண்டாம், செய்தால் உங்கள் போன் எரிந்து நாசமாகிவிடும் என்று ஆப்பிள் நிறுவனமே செய்தி வெளியிடும் அளவு நிலைமை சீரியஸாக மாறிவிட்டதாம். இவையெல்லாம் விளம்பர உத்திகள். இதனை எல்லாம் நம்பி நடைமுறையில் முயற்சி செய்தால் விளைவுகள் விபரீதத்தை தான் தரும். காசை கரியாக்குவது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனை இப்படித்தான் பார்க்கலாம் போல் தெரிகிறது. எதிலும் கவனம் தேவை. விளம்பரங்கள் சொல்வதை எல்லாம் செய்தால் விளைவு மோசமாகிவிடும். அளவுக்கு அதிகமாக பச்சை மீனை தின்ற சீனரது வயிற்றில் நாடா புழு உருவாகியது. சீனாவை சேர்ந்த ஆடவர் ஒருவர் கடும் வயிற்று வலி மற்றும் உடல் முழுவதும் ஏற்பட்ட அரிப்பு காரணமாக குவாங்சோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் அவரது உடலை ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவரது வயிற்று பகுதி முழுவதும் நாடா புழு காணப்பட்டது. இதை பார்த்த மருத்துவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போதுதான் அவர் அளவுக்கு அதிகமாக பச்சை மீனை உணவாக உண்டது தெரிய வந்தது. இதனால்தான் அவரது உடலில் நாடா புழு உருவாக நேர்ந்தது என மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர். சீனாவின் சுசி மெனுவில் ஒன்றாக இந்த பச்சை மீன் உணவு இடம் பிடித்துள்ளது. மிகவும் விலை உயர்ந்த மற்றும் ருசியான உணவாக பச்சை மீனை அங்கு பலரும் விரும்பி சாப்பிடுகின்றனர். தரமற்ற பச்சை மீனை உண்டால் ஒட்டுண்ணி நோய் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிடும் என்று அந்நாட்டு மருத்துவர்கள் எச்சரித்த போதிலும் சீனர்களின் நாக்குத்தான் கட்டுப்பட மறுக்கிறது. எது எதை எப்படி எப்படி சாப்பிட வேண்டும் என்ற முறை வரையறை இருக்கும் போது அதனை தங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டால் இப்படித்தான் நோய் ஏற்படுவதற்கான இடத்தை நாங்களே கிருமிகளுக்கு கொடுத்து விடுவோம். அனைகரின் விருப்பமான உணவாகவும் சுசி உணவு இருப்பதாலும் வாயை கொஞ்சம் இதில் ஈடுபாடு உடையவர்கள் கட்டுப்படுத்தித்தான் ஆக வேண்டும். 16 வருடங்களாக 41 நாளுக்கு ஒரு முறை தோல் உரியும் பாம்பு இளைஞன். இந்தோனேசியாவை சேர்ந்த இளைஞன் அரி விபோவா வினோதமான நோயால் அவதிப்பட்டு வருகிறான். அவனது உடலில் உள்ள தோல் 41 நாளுக்கு ஒரு முறை உரிகிறது. எரித்ரோடெர்மா என்று அழைக்கப்படும் சிவப்பு தோல் நோயால் அவதிப்படும் இந்த இளைஞன் தனது உடலில் உள்ள பாம்பு தோல் போல் காணப்படும் தோலை 41 நாளுக்கு ஒரு முறை உரித்து விடுகிறான். அது மட்டும் அல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீரில் மூழ்கி எழுந்தால்தான் அவனால் உயிர் வாழவே முடியும் என்பதால் நாள்தோறும் நீரில் மூழ்கி வாழ்கின்றான். மேலும் தனது தோல் சுருங்காமல் இருப்பதற்காக 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை உடலில் திரவம் ஒன்றையும் தடவிக்கொள்கின்றான். அவ்வாறு தடவாவிட்டால் அவனது உடல் சிலை போலாகி விடுகின்றது. இதனால் அவனால் நகரக்கூட முடியாது. இந்த நிலை நீடித்தால் அவனால் பேசக்கூட முடியாது. கடந்த 16 வருடங்களாக அவன் இப்படித்தான் உயிர் வாழ்ந்து வருகின்றான். அவனுக்கு ஏற்பட்டுள்ள வினோதமான நோய் குறித்து புகைப்படக்காரரான நூர்ச்சோலிஸ் அன்ஹெரி லூபிஸ் ஆவணப்படம் எடுத்துள்ளார். அதில் அவனுக்கு தலை முதல் கால் வரை உடல் முழுவதும் பாம்பு தோல் காணப்படுவதாக லூபிஸ் கூறியுள்ளார். பார்ப்பதற்கு உடலில் தீக்காயம் ஏற்பட்டது போல் அது காட்சியளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் மனதால் விபோவா எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. தனது சொந்த ஊரில் சராசரி வாழ்க்கை வாழ்ந்து வரும் அவன் மற்றவர்களைப் போல் அன்றாட உணவையும் சாப்பிடுகின்றான். ஆனால் அவனது உடல் தான் அவனுக்கு பெரும் சிரமத்தை தருகிறது என்று அவனது குடும்பத்தினர் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். அவனுக்கு ஏற்பட்ட இந்நோய்க்கு தங்களால் எந்த சிகிச்சையும் அளிக்க முடியாது என மருத்துவர்கள் அவனது பெற்றோரிடம் தெரிவித்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த பையனுக்கு எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலை. ஒரு சிறு காயத்தை கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. 16 வருடங்களாக அவதிப்படும் இந்த பையனின் நிலை எப்படி இருக்கும் கற்பனை செய்ய கஷ்டமாக இருக்கிறது. எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் சராசரி மனிதனின் வாழ்க்கையை வாழ்கிறான் என்பது ஆரோக்கியமான செய்தி. எல்லாமும் நிறைவாக பெற்றிருக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். எபோலோ குணமடைந்தவர்களின் ரத்தம் கள்ளச்சந்தையில் விற்பனை. எபோலோ நோய் தொற்று தாக்கி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்தவர்களின் ரத்தம் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதாகவும் இதற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. லைபீரியாவில் எபோலோ ஒழிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த அமெரிக்காவை சேர்ந்த சமூக சேவகரான டாக்டர் ரிச்சர்ட் சக்ரா என்பவரையும் சமீபத்தில் எபோலோ நோய் தொற்று பற்றி கொண்டது. உடனடியாக லைபீரியாவில் இருந்து விமானம் மூலம் அவர் அமெரிக்காவுக்கு ஏற்றி செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருத்துவ சிகிச்சை நீங்கலாக அவருக்கு ஒரு மாதம் முன்னதாக எபோலோ நோய் தொற்றுக்காக சிகிச்சை பெற்று
பூரண குணமடைந்த மற்றொரு அமெரிக்கரான டாக்டர் கென் பிராண்ட்லி என்பவரின் ரத்தமும் டாக்டர் ரிச்சர்ட் சக்ராவுக்கு ரத்த மறுசுழற்சி முறை மூலம் செலுத்தப்பட்டது. இந்த சிகிச்சையை அடுத்து டாக்டர் ரிக் சக்ரா தற்போது பூரண குணமடைந்து விட்டதால் எபோலோ தாக்கி உரிய சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் ரத்தமானது எல்லா கொடிய நோய்களையும் குணப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது என்னும் நம்பிக்கை ஆப்பிரிக்க மக்களிடையே தற்போது வேகமாக பரவி வருகிறது. இதனால் எபோலோ தொற்றுக்காக சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் ரத்தத்தை எவ்வளவு விலை கொடுத்தாவது வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள அந்நாட்டை சேர்ந்த பல பணக்காரர்கள் தயாராக உள்ளனர். இந்த தேவை அதிகரித்து வருவதால் எபோலோ தாக்கி சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியவர்களை தற்போது தரகர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது இரத்த பிரிவு உள்ளிட்ட விவரங்களை சேகரித்துக் கொண்டு அந்த இரத்த வகையை சேர்ந்த செல்வந்தர்களிடம் இந்த தரகு கும்பல் பெரும் தொகைக்கு பேரம் பேசி அதில் ஒரு சிறிய தொகையை இரத்தம் விற்பனை செய்யும் நபருக்கு அளித்துவிட்டு இதை போன்ற கள்ளச்சந்தை வியாபாரத்தின் வாயிலாக லாபம் சம்பாதித்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. அதேவேளையில் இதை போன்ற நபர்களிடமிருந்து பெறப்படும் இரத்தத்தை செலுத்திக் கொள்பவர்கள் உரிய முறையிலான மருத்துவ கண்காணிப்பை தொடர்ந்து பெற தவறினால் எந்த நோயையும் தாக்குப்பிடிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று ஆப்பிரிக்க மக்கள் கருதும் இதே இரத்தம் புதிதாக செலுத்திக் கொள்பவர்களின் உயிரையே பறித்துவிடும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் உலக சுகாதார நிறுவனத்தின் டைரக்டர் ஜெனரல் மார்க்ரெட் சான் எச்சரித்துள்ளார். ஆகா, இது கூட வியாபாரமாகிவிட்டதா? ஒரு பக்கமாக உயிர் அச்சுறுத்தல், மறுபக்கமாக பாதிக்கப்பட்டவர் பிழைத்துக் கொண்டால் அவர் ரத்தம் கூட முதலீடாக மாறிவிடுகிறது. போட்டி என்பது இதிலும் ஆகிவிட்டதா? பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. 40,000 கடிதங்கள் பொதிகளை விநியோகிக்காமல் வீட்டில் வைத்திருந்த தபால் ஊழியர் கைது. 40,000 கடிதங்கள் மற்றும் பொதிகளை உரியவர்களுக்கு விநியோகிக்காமல் தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் அமெரிக்காவைச் சேர்ந்த தபால் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புரூக்ளின் நகரை சேர்ந்த ஜோசப் புருகேட்டோ என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஆவார். 67 வயதான இந்நபரின் வீடு, கார் ஆகியவற்றிலிருந்தும் கடிதங்களும் பொதிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றின் மொத்த எடை 1 டன்னுக்கும் அதிகமாகும் எனவும் அக்கடிதங்களில் சில 2005 எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜோசப் புருகேட்டா தபால்களை விநியோகிக்காமல் இருந்தமைக்கு கடுமையான பனிப்பொழிவு போன்ற மோசமான காலநிலை எதுவும் காரணமாக இருக்கவில்லை. அவர் எந்த காலநிலையிலும் தபால்களை விநியோகிப்பது குறித்து கரிசனை கொள்ளவில்லை என விசாரணை நடத்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அனுமதி அளிக்கப்படாத வாகனம் ஒன்றில் தபால் பொதிகள் சிலவற்றை புருகேட்டாவின் மேலதிகாரிகள் கண்டுபிடித்ததை அடுத்து அவர் மீது முதலில் சந்தேகம் ஏற்பட்டதாம். அதன் பின் புருகேட்டா குறித்து விசாரணை நடத்திய போதுதான் தனிப்பட்ட காரணங்களால் பல மாதங்களாக தபால்களை விநியோகிக்காமல் இருந்ததாக அவர் ஒப்புக்கொண்டார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பின்னர் தேடுதல் நடத்திய போது சுமார் 40,000 கடிதங்களும் பொதிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. தற்போது ஜோசப் புருகேட்டா அமெரிக்க தபால் துறை சேவையிலிருந்தே இடைநிறுத்தப்பட்டுள்ளார். 40,000 கடிதங்களில் எத்தனை அதிமுக்கியமான கடிதங்கள் இருந்தனவோ முழுவதுமாக நம்பித்தானே மக்கள் தபால் சேவையை நாடுகின்றனர். இவரை போன்றவர்கள் இப்படி செய்தால் எப்படி? பொறுப்பான ஒரு பணி இப்படி கரிசனை இல்லாமல் கடிதங்களை சேர்த்து வைத்த இவருக்கு சேவை இடைநிறுத்தம் மட்டும் போதுமான தண்டனையா? என்னை கேட்டால் கால வரையின்றி உள்ளே வைக்க சொல்வேன். அவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறார், எத்தனை பேர் அவதிப்பட்டிருப்பார்கள். பிச்சை எடுத்த பணத்தில் 5 ஹோட்டல்களில் உணவுண்ணும் சீன பிச்சைக்காரர்கள். வாழ்க்கையை நடத்த வேறு வழியில்லாமல் பிச்சை எடுப்பவர்கள் பலர் இருக்கும் நிலையில் வேறு பலர் இலகுவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழியாக மக்களை ஏமாற்றி பிச்சை எடுப்பது குறித்த தகவல்கள் பல நாடுகளில் இருந்து வெளியாவதுண்டு. சீனாவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஒருவர் பிச்சை எடுத்த பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழும் நபர்கள் பற்றிய தகவல்களை புகைப்பட ஆதாரங்களுடன் வெளியிட்டுள்ளார். இந்த தொழிற்சார் பிச்சைக்காரர்கள் வீதிகளில் பிச்சை எடுப்பதுடன் பின்னர் வேறு ஆடை அலங்காரங்களுடன் ஆடம்பர உணவகங்களில் உணவு உட்கொள்வது மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை விற்பனை செய்யும் ஷாப்பிங் சென்டர்களில் பொருட்களை கொள்வனவு செய்வதாகவும் குய் குவாங்குவா எனும் இப்புகைப்பட கலைஞர் படம் பிடித்துள்ளார். சீனாவின் சென்ஹோ நகரில் ஒரு வார காலம் பிச்சைக்காரர்கள் பலரை பின்தொடர்ந்து இப்புகைப்படங்களை பிடித்துள்ளார் குவாங்குவா. காலை உணவாக ஆடம்பர உணவு விடுதியொன்றில் ஹம்பர்கர் உட்கொள்ளும் குடும்பம் ஒன்று பகல் உணவாக இறைச்சி பியர் உட்கொள்வதையும் இரவில் 5 ஹோட்டலில் உணவு உட்கொள்வதையும் குய் குவாங்குவா படம் பிடித்துள்ளார். பிச்சைக்காரர்கள் சிலர் நாளாந்தம் 2,000 சீன யுவான்கள் திரட்டிக் கொள்வதாகவும் சிரேஷ்ட பிச்சைக்காரர்கள் 3,000 யுவான்கள் திரட்டிக் கொள்வதாகவும் குய் குவாங்குவா தெரிவித்துள்ளார்.
யாசகம் என்பது ஆடாமல் அசையாமல் அனுதாப அலை மூலம் பணம் சம்பாதிக்கும் இலகு வழி. கூசாமல் கையேந்தி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்பவர்கள்தான் அதிகம் பேர். சீன மக்கள் அதற்கு சளைத்தவர்கள் அல்லர் என்பதை சீன பிச்சைக்காரர்களும் நிரூபித்து இருக்கிறார்கள். ஏன், பிரித்தானியர் ஒருவரும் யாசகம் பெற்று வீடு வாங்கிய செய்தி விந்தை செய்தியில் கேட்டீர்கள் தானே? தங்கத்தின் மீது வாடிக்கையாளர்களுக்கான நடைபாதை. சீனாவில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் வாடிக்கையாளர்கள் நடந்து செல்வதற்கான பாதையை தங்க கட்டிகளின் மீது அமைத்துள்ளது. ஹூபே மாகாணத்தின் ஈச்சாங் நகரில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றிலேயே இவ்வாறு தங்கத்தின் மீது நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. நடைபாதையில் கண்ணாடிகள் பொருத்தப்பட்டுள்ளன. அக்கண்ணாடிகளின் கீழே 24 கேரட் தங்க கட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 600 தங்க கட்டிகள் இக்கண்ணாடியின் கீழ் உள்ளன. அத்தங்க கட்டிகள் தலா 2.2 இராத்தல் எடை கொண்டவை என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வர்த்தக நிலையத்தின் 18th ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்த தங்க நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளதா. தங்கத்தின் மீது நடந்து செல்வதற்காக பெரும் எண்ணிக்கையான மக்கள் அந்த வர்த்தக நிலையத்துக்கு செல்கின்றனரா? அடடா, இப்படியுமா? தங்கத்தின் மீது நடப்பதற்கு எல்லோரும் ஆசைப்படுவார்கள் தான். ஆனாலும் கவனம் சிதையாமல் நடப்பதுதான் வேலை. சீனர்கள் எப்படித்தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறார்களோ தெரியவில்லை. ஆனாலும் இந்த செய்தி கண்களுக்கு குளிர்ச்சிதான். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம். சமகால விந்தை செய்திகள் பாகம் 98 பார்த்தீர்கள், கேட்டீர்கள். கடந்த இரு வாரங்களின் விந்தையான செய்திகளின் தொகுப்பாக இந்த வார செய்தி 98 பாகம் அமைந்தது. எனவே செய்திகளை உள்வாங்கி இருப்பீர்கள். பேசும் நேரத்தோடு இணைய இருந்தால் உறவுகள் இணையலாம். ஓரிரு நிமிடங்கள் பேசி நகர்ந்து கொள்ளலாம்.